வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வளைகுடா கடல் பகுதியில் இஸ்ரேலிய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் அந்த கடல் பகுதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கென மத்திய கிழக்கு கடலுக்கு வந்துள்ளது பிரெஞ்சு கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல் சார்லஸ் டிகோலும். விமானம் தாங்கி கப்பலுக்கு துணையாக பிரெஞ்சு கடற்படையின் 3 தாக்குதல் கப்பல்களும் 1 நீர்மூழ்கி கப்பலும் மத்திய கிழக்குக்கு சென்றுள்ளன. பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் ஃப்ளோரன்ஸ் பார்லி வளைகுடா கடல் பகுதியில் சுதந்திரமான கப்பல் நடமாட்டங்கள் மற்றும் கடல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே எமது கப்பல்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். பிரெஞ்சு கப்பல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் உள்ள மினாசைட் துறைமுகத்தில் நங்குரமிட்டுள்ளன. இந்த கப்பல்கள் அடுத்த 3 மாதங்களுக்கு வளைகுடா கடல் பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வளைகுடா கடல் பகுதியில் எமது கடல் நடவடிக்கைகள் எமது நட்பு நாடுகளின் கடற்படைகளுடன் இணைந்தே நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரானுடன் முருகல் நிலை அதிகமான நேரத்தில் அமெரிக்க கடற்படையுடன் இணைந்து ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட நட்பு நாடுகளும் எம்முடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். அமெரிக்காவின் எந்த ஒரு நட்பு நாடும் அதற்கு சம்மதித்து தமது கடற்படை கப்பல்களை அங்கு அனுப்பவில்லை. இப்போது காட்சி மாறியுள்ளது. பிரெஞ்சு கடற்படை கப்பல்கள் 5 மட்டுமே ஒன்றாக மத்திய கிழக்கு கடல் பகுதிக்கு செல்லவில்லை. பிரெஞ்சு கப்பலுடன் இணைந்து அமெரிக்க கடற்படை கப்பல் யுஎஸ்எஸ் போர்ட்டர் மற்றும் கிரீஸ் பெல்ஜியம் ஆகிய நாட்டு கடற்படைகளின் தலா ஒவ்வொரு கப்பல்கள் என்று மொத்தம் 8 கப்பல்கள் ஒரு அணிவகுப்பாக மத்திய கிழக்குக்குள் சென்றுள்ளன. தொடர்ந்து பிரிட்டிஷ், ஸ்பெயின், இட்டலி மற்றும் ஜெர்மன் கப்பல்களையும் மத்திய கிழக்கில் விரைவில் எதிர்பார்க்கலாம். மத்திய கிழக்கு பகுதியை சேராத நாடுகளின் இராணுவ கப்பல்கள் வளைகுடா கடல் பகுதியில் ரோந்து செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கும் இரான் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை பிரெஞ்சு கடற்படைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இதுபோன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்க்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதை தெரிவு செய்தால் நாம் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை உடனுக்குடன் பார்க்க முடியும்.